ஓம் அகத்தீசாயே நம. அரங்கர் டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடில் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கோங்க. இன்றைக்கி பௌர்ணமியை முன்னிட்டு ஓங்காரக்குடில் இருக்குது. நம்ம ஓங்காரக்குடில் ஆசான பார்க்க நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வாங்க, இங்கே ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம் மேடம். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் சதீஷ்குமார், மனைவி பேர் வந்து பிரியதர்ஷினி. சரிங்கய்யா. திருச்சியிலிருந்து வரோம், ஸ்ரீரங்கம். சரிங்க. ஓங்காரக்குடியில் இருக்கு நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்கய்யா? ஓங்காரக்குடியில் ஆசான முதல்ல உங்களுக்கு எப்படிங்க தெரிய வந்துச்சு? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை பற்றி தெரிய வந்தது. சரிங்கய்யா. கவனகர் ஐயாங்கிறவங்க இது மாதிரி ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி சொன்னாங்க. சரிங்க. நம்ம திருச்சியில் இருந்துட்டு இப்படி இருக்காங்க ஒருத்தங்கிறது தெரியாமல் இருக்குமேன்ட்டு உடனே வந்து பார்த்தோம், சித்ரா பௌர்ணமி அப்போ. சரிங்கய்யா. நீங்கள் உங்கள் திருச்சியில் வந்து அன்னதானம், அருட்கஞ்சி அது மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கய்யா? இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பெங்களூரு, அதனால ஃபினான்ஷியலாக எதுவும் சப்போர்ட் பண்ணுறது. சரிங்கய்யா. சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடியில் வரும்போது உங்களுக்கு எப்படிங்கய்யா இருக்குது? உங்களோட மனசு அளவுலையா இருக்கட்டும், அங்கே நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கும் நீங்கள் பெங்களூர் அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் குடில் வரும்போது நீங்கள் எப்படிங்கய்யா ஃபீல் பண்ணுறீங்க? குடில் வரும்போது அது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, அமைதி இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஐயா சரவண ஜோதி ஏற்றி வச்சிருக்க இடத்துல சும்மா போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம். சரிங்க. அது அப்படி ஒரு அமைதி அந்த இடம், ஐயா தவம் பண்ணி சித்தியான இடம். நம்ம உள்ளே உட்காந்து ஒரு அரை மணி நேரத்தில் எங்கேயுமே கிடைக்காது அந்த பேர் அமைதி. மனதில் துன்பங்கள், கவலைகள் என்ன இருந்தாலும் அது வந்து வெளியில் தெரியாது. சரிங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிற பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ மனசு வந்து அப்படியே நிசப்தமாக அமைதியாக இருக்குது. ரெண்டாவது ஐயாவை பார்க்கறதுக்கே கொடுப்பன வேணும். கண்டிப்பாக எவ்வளோ பேர் இருக்காங்க, பக்கத்தில் கூட இருப்பாங்க, ஆனால் ஐயாவை பார்க்க வாய்ப்பு கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் ஐயா வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் பார்க்காம போனது கிடையாது. எல்லா நாளும் தரிசனங்கிறது எங்களுக்கு உண்டு. அதனால் ஐயாவை பார்க்குறதே எங்களுக்கு சந்தோஷம். அந்த நினைவு வந்து ஒரு செகண்ட் 2 செகண்டில் மறைஞ்சிருது, அங்கேயே நிற்க முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் தான் இருக்கு. அவளையே மற்றபடி ஐயாவை பார்க்குறது தான் மகிழ்ச்சி. சரிங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் எப்படி வர்றது, உங்களுக்கு எப்படிங்கம்மா இருக்குது? எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மனக்கவலை எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போகும்போது ஐயாவை பார்க்கும்போது எனக்கு முருகப்பெருமானையே நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்கும். நான் மனசில் எதுவுமே நினச்சி ஐயாட்ட வாய் திறந்து எதுவுமே சொன்னதில்லை. நிறையா அனுபவம் இருக்குது. மனசில் வேண்டிக்கிட்டு அந்த லைனில் நிற்பேன். உள்ளே போய் ஐயாவை பார்க்கும்போது ஐயா வந்து அந்த வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து அந்த இதை சொல்லவே முடியாது. எப்படி நம்ம மனசில் நினச்சோம் ஐயா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய தடவை ஆச்சரியப்பட்டு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோட 2வது பையனுக்கு சுகப்பிரசவத்துக்காக ஐயா கிட்ட கேட்டிருந்தேன். ஐயாவோட அருள் முதல் 3 மாதத்துலேருந்தே இங்கே வந்து ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். மே மாதம் 3ஆம் தேதி பிறந்தான். 1ஆம் தேதி கூட இங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே இருந்து ஐயா நாமம் சொல்லிகிட்டு இருந்தோம். நல்ல முறையில் முதல் பிள்ளை வந்து சிசேரியனில் பிறந்துச்சு. 2வது பையன் வந்து ஐயாவோட ஆசீர்வாதத்தால் சுகப்பிரசவத்திலே பிறந்தது. அதனால் எப்போவுமே ஐயாவை பார்க்க வர்றது வந்து எனக்கு கோவிலுக்கு போயிட்டு கடவுளை பார்த்து கடவுள் நம்மக்கிட்ட பேசுவாரா என்னன்னு தெரியாது, ஆனால் இங்கே வந்து ஐயா வந்து நம்மக்கிட்ட பேசுகிறது அப்படி ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும். சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் அனுபவம்லாம் நடந்திருக்காங்கம்மா? குடிலுக்கு வந்ததுனால எனக்கு இப்போல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? நாங்கள் ஐயா முதல் தடவை பார்க்க வந்து போய் ஐயா வந்து சைவமாக மாறிக்கோங்க அப்படின்னாங்க. அதுலேருந்து நாங்கள் 7 வருடமாக குடும்பத்தில் எல்லாருமே சைவம் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த பையன் பிறந்தது வந்து வீட்டிலேயே சுகப்பிரசவம் ஆச்சு. எந்த வித மருத்துவமனை எங்கேயும் போகலை. அதுக்கப்புறமும் எல்லாம் வந்து மருந்து மாத்திரை எதுவும் நாங்கள் எடுத்துக்கல. எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதம், எங்களோட அந்த ஐயா மேலே நாங்கள் வச்சுருக்க அந்த நம்பிக்கை, விசுவாசம் எதுவுமே வந்து ஐயா எல்லா நாளும் நம்ம கேட்காம இருக்கும்போதே அதை வந்து நிறைவேற்றி தருவாங்க. ஒரு சின்ன மனக்கவலை அப்படின்ட்டு வந்திருந்தா கூட அது அடுத்த நிமிஷம் வந்து சரியாயிடும். இவங்களுக்கு வேலைக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு, அந்த வேலை மாற்றுதல் கிடைச்சது. எல்லாமே வந்து ஒரு தடவை நம்ம வேண்டுதல் வாய் விட்டு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஐயா சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாம்பாங்க. அதே மாதிரியே சரியாயிடும். சரி, இப்போ என்னோட 2வது பையனுக்கு கூட நாங்கள் ஊருக்கு வரும்போது மஞ்சள் காமாரில் வந்துருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் காலையில் அவன் சாப்பிடாம படுத்திருந்தான். நான் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். எனக்கு கூட ஐயா ஞாபகம், சாமி கும்பிடணும் அப்படின்னு எதுவும் இல்லை. அவன் வந்து 4 வயசு ஆகுது. அவன் வந்து என்னை பார்த்தா அம்மா ஆசான்னு பார்க்கணும் அப்படின்னா அப்போ தான் சரி ஐயா நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு ஐயாவே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ கூட்டிகிட்டு வந்து சரியாயிடுச்சு. அதான் ஐயா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ தான் லாக்டவுன்லேருந்து வந்து. ஓ சரி. சரிங்க. இப்போ பசங்க நல்லா இருக்காங்களாம்மா? சரி. இந்த மாதிரி ஓங்காரக்குடியில் வந்து எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட திருச்சியில் உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட. அவங்கள்ட்ட குடியில் அறிமுகப்படுத்திருக்கீங்களா? அவங்களாம் எப்படிமா என்னம்மா சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க குடியில் பற்றி? நாங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் குடும்பத்தில், அப்புறம் எங்கள் மாமியார் மாமனார், அது இல்லாமல் என் கூட வேலை பார்த்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் சென்னையிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்கள் சென்னையில் இருந்தப்போ அவங்க ஹவுஸ் ஓனருக்கு வந்து ஒரு 15 வருஷமாக குழந்தையே இல்லை. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி ஐசியூ என்ன பண்ணாலுமே செயற்கையாக கூட கருத்தரிக்கலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்புறம் இது மாதிரி நாங்கள் சொன்னோம், இது இங்கே வாங்க, இது மாதிரி ஃபேமிலியோடு வந்தாங்க. வந்து ஒரு 5 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துட்டு ஐயாவை பார்த்துட்டு அவங்க, ஆனால் அது சைவம் ஃபாலோ பண்ணலைனாலும் ஐயா ஃபோட்டோவை வீட்டில் டெய்லி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணுறது அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. அவங்க பண்ண ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆகி ட்வின்ஸ் பிறந்தது. 15 வருஷமாக ஹிஸ்ட்ரியில் இல்லாது நடந்தது. அது ஒரு பெரிய இது அவங்களுக்குமே. அதை வச்சு தான் நாங்கள் யாராக இருந்தாலும் குழந்தை இல்லைனாலே நீங்கள் குடியில் போங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அதெல்லாம் ஐயாவோட கருணை தாங்க. சரி, நீங்கள் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் அசைவத்துலேருந்து சைவத்துக்கு மாறினதான் சொன்னீங்கம்மா. இது மாதிரி அசைவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நடக்காதது, அதாவது சைவம் மாறினதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அசைவத்துலேருந்து சைவமாக மாறினது? ஏன்னா அந்த உலகத்துல நிறைய பேர் அசைவம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கம்மா. அசைவத்துலேருந்து சைவம் மாறுதுங்கிறது ஒரு கொடுப்பனை தான், ஓகேங்களா? எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா நம்ம அசைவத்தில் தான் நிறைய எனர்ஜி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லா விட்டமின் மினரலும் அதில் தான் இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட்றோம். ஆனால் உண்மையாலுமே விலங்குகளில் பார்க்குறோம்னா நம்ம சைவ உணவுகளுக்கு இருக்கிற வலிமை வந்து அசைவ உணவுகளுக்கு இல்லை. ஒரு புலி வந்து வலிமையாக ஒரு 100 செகண்ட் தான் ஓடும், ஆனால் 100 மணி நேரம் ஓடுமானா ஓடாது. ஆனால் குதிரை வந்து 100 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓடும். அதனால தான் ஹார்ஸ் பவர்னு சொல்கிற ஒழிய டைகர் பவர்னு நம்ம இன்ன வரைக்கும் சொல்கிறது இல்லை. அப்போது அசைவத்தில் இருக்குங்கிறது வந்து அது ஒரு மாயை, அறிவியல் மாயைன்னு சொல்கிறாங்க. சைவத்தில் தான் வந்து உடலுக்கான ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன அமைதி, ஞானிகள் அருள் அத்தனையும் சைவத்தில் தான் இருக்குது. சைவமாக நீங்கள் மாறினீங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் வந்து அதுவே சால்வ் ஆகிடும். ஏன்னா மனமும் உடலும் சம்மந்தப்பட்டது. உடல் வந்து தூய்மையாக மாற மாற மனம் அமைதியாகும், கூட மன அமைதியாக ஆசான் அருள் நிச்சயம் கிடைக்கும். அதாவது ஆன்மீகம்ங்கிறது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எங்கே போனால் எனக்கு அது கிடச்சிச்சு, இங்கே வந்தேன் இது கிடச்சிச்சு அப்படின்னு. எனக்கு வீடெல்லாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே தலைகளாக இருந்தது, ஆனால் இப்போ எல்லாமே சரியாக போயிடுச்சு. இந்த சாமிகிட்ட வேணேன், அதனால் இது கிடைக்கல, இன்னொரு சாமிகிட்ட போகிறேன். இப்படி ஏதாவது ஒன்று இகலோக பொருட்கள் கிடைக்கணும்னு நினச்சி தான் நம்ம ஆன்மீகத்தை பார்க்குறோம். ஆனால் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை சுற்றி எந்த சூழ்நிலைகள் மாறலினாலும் உங்களுக்குள்ளே நடக்கும் மனமாற்றம் தான் ஆன்மீகம். குடிகார கணவன் குடிகாரனாகவே இருந்தாலும் அந்த அவங்களோட நடவடிக்கைகள் எதுவுமே உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மெச்சூர்டாக மாறிக்கிறீங்க, அவங்கள எப்படி சமாளிக்கிறீங்க, அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துக்கு வர்ற மக்கள் எல்லாருமே மேலும் மேலும் மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கலாம், துன்பத்திலிருந்து எப்படி ஞானத்தை மேலும் பெருக்கிக்கிட்டு இறைவனடி போகலாம். இறைவன் வந்து உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாருனாலே அந்தளவுக்கு உங்களை பக்குவப்படுத்திட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா துன்பங்களுமே உங்களுக்கு அறிவு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதற்கு ரிலேட்டடாக துன்பங்கள் அனுபவிப்பீங்க. இப்போ துன்பம் அனுபவிச்சுட்டானாலே நம்ம கர்மா கழிஞ்சு மேலும் அதை பற்றிய ஞானம் வந்து நம்ம மேலும் இன்னும் வாழ்க்கையில் மேல் நோக்கி போகிறதுக்கு தான் உதவும் அனைத்து துன்பங்கள். ஸோ அந்த வகையில் இன்பத்தையே திருவள்ளுவர் தான் சொல்கிறார்ல, இன்பத்துள் இன்பம் இல்லையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லை. ஸோ அது மாதிரி இன்பத்தையும் எதிர்பார்க்காம துன்பத்தையும் எதிர்பார்க்காம பேலன்ஸாக நடுநிலையோடு இருக்கிற மாதிரி மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த நடுநிலை மனம் வந்துருச்சுனாலே பொருளாதார தடை, அப்புறம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வாய்க்கும், மன நிம்மதி அத்தனையுமே வாய்க்கும். இந்த நடுநிலை உள்ளம் வேண்டுங்கிறது தான் ஐயா வந்து உன் சொல்லும் செயலும் சிந்தையமாக என்னை சார்ந்து நீ வழி நடத்து அப்படின்னு முருகப்பெருமானை கேட்க சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் வந்து அவங்க மனசு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம நடுநிலை எனக்கு எப்போதுமே இருந்துருவோம், புரியுங்களா? அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்தை தேடணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சரிங்க, உங்களை பற்றியும் ஓங்காரக்குடில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அரங்கர் டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி.